அனைவருக்கும் வணக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மலர் ஹோம் குக்கிங்ல கொடமிளகாய் வச்சு ரொம்ப ரொம்ப சிம்பிளான அதே நேரம் டேஸ்டியான ஒரு சைடிஷ் தாங்க பார்க்க போறோம். கொடமிளகாயில நிறைய விட்டமின்ஸும் மினரல்ஸும் இருக்குதுங்க. அதை நிறைய குட்டி பசங்க சாப்பிட்றதில்ல, தனியாக எடுத்து வீசிடுறாங்க கருவேப்பிலை மாதிரி. இந்த ரெசிபி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக குட்டி பசங்களாம் சாப்பிடுவாங்க. ஒரு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சை தோல் சீவி வெட்டி வச்சுக்கோங்க. 3-4 பூண்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. சின்னதாக ஒரு வெங்காயத்தை வெட்டி வச்சுக்கோங்க. 2 கொடமிளகாய் எடுத்திருக்கேன், இது கிட்டத்தட்ட 50 கிராம் இருக்கும். இதில் 100 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்க்கணும். காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் எடுத்துக்கோங்க. இந்த பொருளுங்க எல்லாத்தையும் பச்சையாகவே நம்ம அரைக்க போகிறோம். கொடமிளகாய் பச்சை வாசம் வரும்னு நினைக்கக்கூடாது, ஏன்னா கொடமிளகாவோட அதிகமாக 2 பங்கு பொட்டுக்கடலை போடுறோம். அதனால் கொடமிளகாவோட பச்சை வாசனை எதுவுமே வராது, ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும். இந்த ரெசிபியில் நம்ம கொடமிளகாவை எந்த வணக்கிறதோ வேக வைக்கிறதோ எதுவுமே இல்லாமல் இப்படியே நம்ம பச்சையாக செய்கிறதுனால கொடமிளகாவில் இருக்கக்கூடிய முழு சத்தும் நமக்கு அப்படியே கிடைக்கும். இதை எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சாதாரணமாக சட்னி அரைக்கிறது போலவே நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை வேற ஒரு பவுலில் ஊற்றி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலக்கிக்கணும். ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கோங்க. வரமிளகாய், கருவேப்பிலை இது எல்லாமே அதில் போட்டுக்கோங்க. சின்னதாக நறுக்கின ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க. இது எல்லாமே ரொம்பவே வாசனையாக இருக்கும். இதை இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த சட்னியில் போட்டுக்கோங்க. அவ்வளவே தாங்க, செம டேஸ்டான அதே நேரம் ஹெல்த்தியான கொடமிளகாய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது தோசை இட்லிக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும்.